இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஹை ப்ரோட்டீன் ரிச் ஃபைபர் நிறைஞ்ச சூப்பரான பச்சை பயிர் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பச்சை பயிர் கிரேவியோட சப்பாத்தியும் வச்சு சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாங்க, ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இப்போ இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பச்சை பயிர் கிரேவியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கிரேவி செய்யறதுக்காக நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு பச்சை பயிரை ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேங்க. முளைக்கட்டி யூஸ் பண்ணுறதுனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சிருக்கேன், இப்போ தான் லைட்டாக முளை விட ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் பச்சை பயிரை டைரெக்டாகவும் சேர்த்துக்கலாம், பச்சை பயிரை லைட்டாக கடாயில் வறுத்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும்போது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. பச்சை பயிர் கிரேவியை குக்கரில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேங்க, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதோடவே 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கி வரணும். இப்போ வெங்காயத்தை சேர்த்து 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டேன். இதோடவே 2 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதோடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், நல்லா கலந்து விட்டுருவோம். இதோடவே 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. தக்காளி சீக்கிரமாக சாஃப்ட் ஆகிறக்காக 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாகவே சாஃப்ட் ஆகிடும். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். தக்காளி இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் இதோடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். பொடியெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குவோம். பொடி சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இதோடவே 1/2 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க. 1 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம ஊற வச்சிருக்கிற பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். பச்சை பயிரை ஊற வச்சு சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஊற வைக்க டைம் இல்லைன்னா நீங்கள் பச்சை பயிரை லைட்டாக கடாயில் வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை பயிரையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். பச்சை பயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க. பச்சை பயிர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் பொடி வந்து சேர்த்துக்கலாம். கடைசியாக சேர்க்கும் போது தான் வாசமும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். கரம் மசால் தூளையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு 7-8 விசில் பக்கம் விட்டு எடுத்துக்கலாங்க. நான் 1-8 விசில் பக்கமே விட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்மளோட பச்சை பயிர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை பயிரெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நீங்கள் கடைஞ்செல்லாம் உட வேண்டாம். இப்படியே இருந்தால் தான் நம்ம சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். சப்போஸ் நீங்கள் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் லைட்டாக மத்து வச்சு கடைஞ்சி விட்டுக்கோங்க. 1/2 கை மல்லித்தழை தூவி நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நான் இன்றைக்கி சப்பாத்தியோட இந்த சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான பச்சை பயிர் கிரேவியை சர்வ் பண்ணியிருந்தேங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பச்சை பயிரில் நிறைய சத்து இருக்குது. கண்டிப்பாக வந்து 2-3 முறையாவது சேர்த்துக்கோங்க. முளை கட்டி வச்சு சாப்பிட்றதுனால இன்னுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த பச்சை பயிர் கிரேவியை இதே போல் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.